மனித நாகரிகமான ஒரு சமூகத்துக்கு மாறுறதுக்கு முன்னாடியே நாகரிகமற்ற மனிதர்களா நம்ம வாழ்ந்த காலகட்டத்திலே நமக்குள்ள இருந்த அடிப்படையான ஒரு உணர்வுங்கிறது அன்பும் காதலும் தான். இந்த காதல் அப்படிங்கிற வார்த்தை எல்லா உயிர்களுக்குமே பொதுவானது. அது தாவரங்களாகட்டும், விலங்குகளாகட்டும், விலங்குகளோட இருந்து மனுஷனா மாறின மக்கள், நம்ம மக்களாகட்டும், இவங்க எல்லாருக்குள்ளயுமே இயற்கையான ஒரு குணம் அப்படிங்கிறது அன்பை பரிமாறிக்கிறது, காதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது தான். அப்படி நாகரிகமா வளர்ந்த மனிதன் கடந்த சில ஆண்டுகளாக கொண்டாடக்கூடிய ஒரு விடயம் தான் லவ்வர்ஸ் டே அப்படிங்கிறது. அதுக்குன்னே ஒரு நாளை வச்சு செலிப்ரேட் பண்ற அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது இந்த லவ்வர்ஸ் டே. இந்த லவ்வர்ஸ் டேக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மிருகங்களும் இந்த உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த காதல தினத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடியவங்க, காதலர்களை பிரிக்கணும்னு நினைக்கக்கூடிய சில மனித மிருகங்களும் இதே தமிழ்நாட்டில் வாழ்றாங்க. தமிழ்நாட்டை கடந்து இந்தியாவுக்குள்ளேயே வாழக்கூடிய மிருகங்கள்லாம் யார் யாருன்னு தேடி போகிறப்போ அதுக்கு ஒரு உதாரணம் தான் கிடைச்சிருக்கு. தன்னுடைய பெற்ற மகள் விரும்பின ஒரு பையனை திருமணம் செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு கேவலமான அப்பா, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலம், பாஜக ஆளக்கூடிய மாநிலம், அதில் புஷ்கர் அப்படிங்கிற அந்த சிஎம்க்கு கீழே தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பான மாநிலமானு கேட்டால் அவன் காசு வச்சுருக்கானோ அவெல்லாம் பணக்காரன், எவன் காசு இல்லையோ அவெல்லாம் ஏழை, இந்த சாதிக்காரன் பெரியவன், இந்த சாதிக்காரன் சின்னவன், இந்த சாதிக்காரன் பெரிய சாதிக்காரனா உயர் சாதியாக இருந்தான் அப்படின்னா கீழ் சாதியில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணை வேணாலும் மானபங்கப்படுத்தலாம், இப்படி எல்லா உரிமையுமே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் உத்தரகாண்ட். ஏன்னா இங்கே ஆட்சி பண்ணுறது பாஜக, கல்வி அறிவு பெரிய அளவில் இல்லாத மாநிலம், அதனால தான் அந்த இடத்துல வந்து பாஜக வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கு. படிச்சிருந்தா எதுக்கு பாஜகவுக்கு ஓட்டு போட போகிறாங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. நல்லா ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவருடைய பொண்ணுங்கிறதுனால பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. ஆனால் அந்த திருமணத்தை பற்றின நெகட்டிவ் இமேஜ் ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிக்கிட்டே இருக்கு. அப்படி என்ன விடயம் பரவுச்சு அப்படின்னு கேட்டால், ஏன் அந்த பொண்ணு எதுவும் தவறு பண்ணிட்டாங்களா, இல்லை அந்த பையன் எதுவும் ஒழுக்கக்கிடான பையனா, என்ன குடும்பத்துக்குள்ளே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல ரொம்ப மையப்புள்ளியாக வந்து நிற்கிறது சாதி கடந்து மதம்தான் இங்கே பிரச்சனையாக மாறி நிற்கிது. அந்த பாஜக தலைவருடைய பொண்ணு அவங்க இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அந்த லவ் பண்ண பையங்கிறது முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த ரெண்டு பேர் குடும்பத்துக்குள்ளேயும் பேசி முடிவு பண்ணி, சரி பிள்ளைகளுடைய ஆசை தான் நம்மளுடைய ஆசை அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டு குடும்பமும் சம்மதிச்சு திருமணமும் நடத்துறதுக்கு ஏற்பாடு தடபடலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது பாஜகக்கார விஷமிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது எப்படி இந்த திருமணத்தை நடத்த விடலாம், ஒரு இந்துவுக்கு எப்படி ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அப்போ மதம் மாற்றிடுவாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லி, இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட கண்டிஷன்லாம் போட்டு தான் அந்த திருமணமே நடத்துகிறாங்க. ஆனால் திருமணம் நடத்தக்கூடிய அந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. திருமணம் பண்ணிக்கக்கூடியவங்களும் ரெண்டு பேருமே மேஜர் தான், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய அன்பை பரிமாறிக்கிட்டு, காதலை பரிமாறிக்கிட்டு, குடும்பத்தினுடைய சம்மதத்தோட வந்து திருமணத்தில் பங்கேற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரிய ஆசைகளோடையும் கனவுகளோடையும் வாழ்க்கையை தொடங்கணும்னு நினச்சா அவங்களுக்கு பெற்றோருடைய சம்மதமும் கிடைச்ச உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. 28ஆம் தேதி திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்த மாதம் நடந்த ஒரு வக்கிரமான ஒரு நிகழ்வை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது சோசியல் மீடியாவில் ஒரு வார்த்தையை ட்ரெண்ட் பண்ணுறாங்க, ஒரு இந்துவை வந்து ஒரு முஸ்லீம் வந்து மதம் மாற்றி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற வார்த்தை உத்தரகாண்ட் மூலம் பரவுது. பெரிய டிவி சேனல்கள்லாம் விவாதமாகுது. விவாதமானவுடனே அந்த பாஜக தலைவருக்கும் நெருக்கடி, அவர் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான், இப்போது அவருக்கு நெருக்கடிக்கு உள்ளாகிட்டே இருக்கார். நெருக்கடிக்கு உள்ளானவுடனே தன்னுடைய பிள்ளைகிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாரு, ஆனால் அவங்க சம்மதிக்கலை. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்டையும் பேசுகிறாங்க, கல்யாணத்தை நிறுத்திடலாமான்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம வந்து நடத்திடலாம் பிளான் பண்ணதுபடி, வந்து நாங்கள் என்ன உங்களை வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் ரொம்ப காலமாக பழக்கமும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமணம் பண்ணிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவட்டத்தார், இதனுடைய கிராமத்தார் எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் பிரச்சனை வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து பெரிய பிரச்சனையாக மாறுது. இதுக்கு பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க, இது இப்போ பஞ்சாயத்து வந்து மேலட வரைக்கும் போகவும்
அந்த அப்பாவுக்கு பயங்கர த்ரெட்டனிங் வரும். குறிப்பாக அந்த ஹர்வால் அப்படிங்கிற மாவட்டத்தில் பௌரி அப்படிங்கிற நகராட்சியில் இருக்கக்கூடிய அவர் ஒன் ஆஃப் த தலைவர், அவர் பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர், பொண்ணோட அப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் தன்னுடைய பெண்ணினுடைய ஆசையை துறந்துட்டு தன்னுடைய கட்சி தான் தனக்கு முக்கியம், மதம் தான் தனக்கு முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய பொண்ணுடைய ஆசையையும் தான் ஏற்பாடு பண்ண திருமணத்தையும் முதல்ல அவர் என்ன முடிவெடுத்தாரோ அதே முடிவை வந்து மாற்றிக்கக்கூடிய பிற்போக்குவாதியாக அவர் மாறுறார். இப்படி பாஜகவினரால் துன்புறுத்தப்பட்டு ஒரு குடும்பமே இன்னைக்கு நிர்கதியாக நிற்கிது. மனசு மனசும் சேர வேண்டிய நேரத்தில் மதம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே மதம் ஒருத்தவங்க ரெண்டு திருமணத்தை பிரிச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கு பிடிச்ச மதம், யானைக்கு எப்படி மதம் பிடிக்குமோ அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு பிடிச்ச மதம் அப்படிங்கிறது அந்த ஊருக்குள்ளாக பரவுது, அந்த மாநிலம் பூரா பரவுது. அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சி பண்ணுதுங்கிறதுனால பாஜக தலைவராக இருந்து தன்னுடைய அரசியல் எதிராக பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையும், நாளை பின்ன குழந்தைகளுக்கு எதுவும் பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிறதுனால பயத்தினாலையும் மதத்தை ஒரு பெரிய விஷயமா நினச்சி அந்த இஸ்லாமிய சகோதரருக்கு அந்த பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது தடைப்பட்டுருச்சு. கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க, எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டாங்க, தாலி மட்டும்தான் கட்டணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பொண்ணுடைய அப்பா இல்லை, இந்த திருமணம் நடக்காது அப்படிங்கிற ஒரு விடயத்தை பதிவு செய்கிறார். இது பாஜகக்காரங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு குடும்பம், ஒரு குடும்பம் கெட்டு சீரழிஞ்சு போய் நிற்கிது, மனசும் மனசும் சேர விடாமல் மனிதத்தன்மையை மறந்துட்டு அந்த ரெண்டு பேரையும் பிரித்து வச்ச நிகழ்வை பாஜகக்காரங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய சகோதரர்களெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் அந்த இடத்துல வந்து கலைஞ்சு போகிறாங்க. இது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு, அதே நேரத்தில் ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. என்ன இப்படியே இப்படி நடந்துக்கிறாங்க நாட்டில் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது, சந்தர்ப்ப சூழ்நிலையா அப்படின்னு கேட்டால், மதத்தின் மீது இருக்கக்கூடிய வெறி. இந்த நம்ம ஊரில் மட்டும்தான் மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேச ஆரம்பித்தாங்க இடையில, அப்போ பிஜேபிக்காரங்க பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு நம்முடைய சமூக நீதி காக்கக்கூடிய டிஎம்கே கட்சி அதை தடுத்த நிப்பாட்டி மதமாற்ற தடைச்சட்டம்ங்கிற விடயத்தெல்லாம் கேன்சல் பண்ணிச்சு. கர்நாடகாவில் மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்தாங்க, மத்திய பிரதேசத்தில் மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்த மாநிலங்கள் எல்லாமே இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது. மனுஷனா மனுஷனா பாருங்கடா, எதுக்குடா அதுக்குள்ளே வந்து சாதியையும் மதத்தையும் கொண்டு வந்து பின்னி பிணைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து நம்மளும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். இந்தியா முழுவதுமே சாதியாலையும் மதத்தாலையும் பின்னி பிணைக்கப்பட்டது தான். இங்கே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விடயத்தினால ஒவ்வொருத்தவங்க இனத்தை கடந்து, மதத்தை கடந்து, மொழியை கடந்து, நாட்டை கடந்து தன்னுடைய அன்பை காதலாக பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்புக்கும் காதலுக்கும் அந்த மனுஷனை மனுஷன் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்குள்ள இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களும் வேலை பார்க்குறாங்க, பசங்களும் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இனம் கடந்து நாடு கடந்து அன்பை பரிமாறிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா மாதிரியான ஒரு நல்ல வளரக்கூடிய ஒரு கண்ட்ரியில் பாஜக மாதிரியான பிற்போக்குக்காரர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையினால ஒரு குடும்பமே இன்னைக்கு நிர்கதியாக இருக்குது. இதே பாஜக அந்த தகப்பன் வந்து சந்தோஷமாக இருப்பாரா எடுத்த முடிவில் அப்படின்னு கேட்டால், அந்த குடும்பமே இன்னைக்கு அழுது துன்புறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த பாஜக பிரமுகர்களுடைய குடும்பம் மட்டும் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும். தான் நினச்ச விஷயத்தை செய்ய முடியல அப்படிங்கிறதுனாலையும், ஊரை எதிர்த்து ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படிங்கிறதுனாலையும், கட்சியை எதிர்த்து ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படிங்கிறதுனாலையும், தான் இந்துவாக பிறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தினாலையும், முஸ்லீம் மதத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற இயக்கத்தினாலையும் அந்த பெண் கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. மதம் அப்படிங்கிறது மனுஷனை நெறிப்படுத்துறதுக்கு வெறிப்படுத்துறதுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட பிஜேபி தன்னுடைய கொள்கையில வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். நீ மனுஷனா மாறு, நீ எப்போ மனுஷனா மாற போற அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் பாஜக காரங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிகழ்வுங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு தான் இருக்கு. நீ மிருகமா இருக்காத, மனுஷனா மாறு, மனுஷனா மாறு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களுக்கு அறிவுறுத்தல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க எப்போ மனுஷங்களாக மாற போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியையும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். கூடிய விரைவில் அவங்களுக்கும் இந்த கேள்வி வந்து மண்டையில் உரைச்சி மனுஷங்களாக மாறினாங்க அப்படின்னா, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பிரிவினராக அவங்க தொடர்ந்து வந்து தள்ளி வைக்கப்படுவார்கள், ஒதுக்கப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான்.
அவங்க ஒரு காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகமாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடும். அதுக்கப்புறம் தன்னோட மற்றவங்களுடைய வழியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நானும் நீங்கள் வேற இல்லை அண்ணன் தம்பியாக பழகுவோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்பையும் ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக தான் இருப்போம். ஏன்னா இங்கே மதம்ங்கிறது வேற, மனிதங்கிறது வேற. மதம்ங்கிறது தோளில் கிடக்கிற துண்டு மாதிரி எப்படினாலும் தூக்கி போட்டு புது துண்டை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் மனுஷங்க அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறது தான், அதுதான் காலத்துக்கும் நிற்கிறது. நாகரிகமாக வாழ்ந்த மனுஷன் நாகரிகமாக வாழ்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இங்கே அன்புங்கிறது இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அன்பை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் பரிமாறிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாஜகக்காரங்களுடைய அந்த செய்தி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு குடும்பத்தை மட்டும் இல்லை, அந்த செய்தியை கேள்விப்பட்ட நம்மளையும் துயரத்தை நடத்தியிருக்கு. இந்த செய்தியை கேள்விப்படுற உங்களும் நீங்களும் யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கா, அதுக்குண்டான வாய்ப்பு சூழல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மதத்தை கடந்து அன்பை பரிமாறுவோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.